கேஸ் சிலிண்டர் சம்பந்தமான ஒரு தகவல் தான் இது. நல்ல தகவல் என்ன அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் முடிஞ்சிச்சா அப்புறத்தை எப்படி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்ன காரணம் அப்படின்னா, சில வீட்டு ஒரு சிலிண்டர் இருக்கும், அவங்க வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா கேஸ் புக் பண்ணி வர வரத்துக்கு 10 நாளோ 15 நாளோ ஆகும். அதுவரையும் அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன மெத்தட் மூலமா ஈஸியா கேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட அந்த வெயிட் பாக்குற மிஷின்ல கூட நீங்க போட்டு பார்த்து கூட தெரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வரும்போது நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப வெயிட் எவ்வளவு இருக்குது கூட ஈஸியா தெரிஞ்சிக்கலாம். ஆனா நான் சொல்ல போது சிம்பிள் மெத்தட், ஒரு தண்ணி தண்ணி மூலமாவே நீங்க வந்து உங்க கேஸ் சிலிண்டர்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சிலிண்டர் சம்பந்தமா சின்ன சின்ன தகவலை பார்ப்போம். இது வந்து ஆண்களுக்கு மட்டுமில்ல பெண்களுக்கும் இது தேவைப்படும். சரி வாங்க, இந்த சிலிண்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா A25 இருக்கு, அடுத்த சிலிண்டர்ல A24 இருக்கு, அடுத்த சிலிண்டர்ல D19 அப்படின்னு இருக்கு. இந்த ABCD அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏங்கிறது வந்து ஒரு 3 மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்ங்கிறது ஏ, அடுத்த 3 மாசம் வந்து பி, அடுத்த 3 மாசம் வந்து ABCD இப்படி வந்துடும். வருஷத்தை வந்து இந்த மாதிரி ABCD அப்படின்னு பிரிப்பாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 25 அப்படின்னா இந்த சிலிண்டர் எக்ஸ்பயர் டேட் தான் அது. 25 அப்படின்னா 2025 இந்த சிலிண்டர் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. அடுத்த சிலிண்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2024 வந்து இது ஃபர்ஸ்ட்லயே ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரையும் தான் அதுக்கு டேட்டு, மார்ச் 2024 இது முடியுது. இதை நீங்க பாத்தீங்கன்னா டி 2019 கடைசியில் 2019 கடைசியில் வந்து இந்த சிலிண்டருடைய எக்ஸ்பயர் டேட், இதுக்கு மேலே இந்த சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கும்போது இதை கவனிச்சு வாங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பயர் டேட்டில் நீங்கள் சிலிண்டர் வாங்கினீங்கன்னா அது வந்து அதிகமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் சிலிண்டர் நீங்கள் வாங்கும்போது இந்த சீலு ஃபுல்லாக கவர் பண்ணியே இருக்கணும். கவர் பண்ணி இருந்தால் தான் அவங்க நம்மகிட்ட கேஸ் திருடலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சீல் இல்லை அப்படின்னா கேஸ் உங்கள்கிட்ட அவங்க திருடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏஜென்சி. அதே மாதிரி இந்த திறக்கிறதுக்கு இந்த இதை வந்து ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி விட்டு ஈஸியாக திறந்துடலாம். இதில் பாருங்க ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. இது வந்து காலி சிலிண்டர், இது காலி சிலிண்டரு, இந்த சிலிண்டர் காலி, இது வந்து ஃபுல்லாக இருக்கு. இது வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ண தெரியாதவங்களும் சொல்ல வரேன். ஏன்னா வந்து பெரும்பாலும் பெண்கள் வீட்டில் அவங்க தெரியல, அவங்க ஹஸ்பண்டையோ இல்லை அவங்க பிரதரையோ கூப்பிட்டு தான் வந்து இதை வந்து ரெகுலேட்டர் வந்து மாட்ட சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா கேஸ் லீக் ஆகிருமோ அப்படின்னு பயத்தில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த மெத்தடை பயன்படுத்தி பண்ணலாம். மெத்தட் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் வந்து கை இந்த இருக்கல கையை பிடிச்சி இப்படி இருக்கும்போது இந்த இது வெளியே வந்துடும், இது வெளியே வந்துடணும். வெளியே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக திறந்துடலாம். வெளியே வராமல் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வராது. வச்சு இழுக்கிறோம் அந்த இது வெளியே வருது பத்திலா, சும்மா கையை வச்சு இப்படி இழுத்தா கூட வெளியே வந்ததோட நீங்கள் எப்படி இழுத்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா, இது நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கும், இதுக்குள்ள ஒரு கம்பி, இந்த ஒரே கம்பி தான். இது வந்து அந்த இதை பிடிச்சிக்கிறோம், அப்புறம் இந்த இழுக்கும் போது அந்த கம்பி உள்ள போயிடும், நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது விட்டோம் அப்படின்னா இந்த மூடியை வந்து அந்த கம்பி வந்து ஈஸியாக பிடிச்சிக்கிறோம். அதுக்காக தான் வச்சுக்காங்க, நீங்க இதை முடிஞ்சா கூட சும்மா அழுத்தி விட்டாதே மாட்டிக்கிறோம். சரி, இது ஓப்பன் பண்றது இந்த மெத்தட் தான், ரொம்ப சிம்பிள். எப்படி மாட்டுறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரெகுலேட்டர் ரெகுலேட்டர்ல எப்பவுமே வந்து இப்படி கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆஃப்ல இருக்கு, மேல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆன்ல இருக்கு. ஆஃப் ஆன் அப்படி இல்லாட்டி கூட இதோட திருப்பி பார்க்கலாம். இப்படி பத்தி இது பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, அந்த நிப்பிள் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா இது ஆன்ல இருக்கு, இந்த நிப்பிள் உள்ள போச்சு அப்படின்னா ஆஃப்ல இருக்கு. இது வந்து ஆஃப்ல இருந்துச்சுன்னாதான் நமக்கு வந்து இது வந்து புஷ் பண்ண முடியும் மேல. இதே ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இது இங்க இருச்சுக்கிறது புஷ் பண்ண முடியாது, ஆஃப் இருக்கும்போதுதான் நம்ம வந்து அதை மாட்ட முடியும். இப்படி அமைக்கிட்டு தூக்கிங்க கை, இந்த கையை தூக்கிட்டு அமைக்கிங்க கரெக்டாக விட்டீங்க அப்படின்னா அது செட் ஆயிரும். அவ்வளவுதான் பாருங்க, ஒன்றும் அசைஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஓப்பன் ஆஃப் எப்பவுமே வந்து கேஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க உங்களுக்கு முடிஞ்சு எப்பவுமே வந்து உங்க அடுப்புல வேலை முடிஞ்சு அப்படின்னா கேஸை நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. சில நேரத்தில் வந்து சில அடாப்டர்லயோ இல்லை இந்த இதுலயோ கொஞ்சம் லீக் ஆட இருக்கலாம் ஒயர்லயோ இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகும் கேஸ் போகும். அதனால நீங்க இது ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க மாட்டியும் கேஸ் லீக் ஆகுச்சு அப்படின்னா இதை ரெகுலேட்டர் மாத்திரை தான் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கேஸ் ஏஜென்சிக்கு நீங்க போன் பண்ணா கூட எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட அவங்க மாத்தி தந்துருவாங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிண்டர்ல எவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க போறோம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பாருங்க ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சிருக்கிறேன் சும்மா. இதை நீங்க இப்படி கையை வச்சு ஒரு கேஸ் சிலிண்டர்ல நீங்க கோடு போட்டாவே போதும். நான் இருக்க சொன்ன மாதிரி இந்த சிலிண்டர் வந்து காலியா இருக்கு, இது வந்து ஃபுல்லா இருக்கு இந்த சிலிண்டர். இது வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் மூணுலையும் ஒரே நேரத்தில் அவர் கை வச்சு கோடு போடுறேன் பாருங்க. நான் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் தண்ணியில், கையில் வச்சு தான் நான் போட்டிருக்கேன் சும்மா. கையை அப்படி வச்சு அதில் டிப் பண்ணி நான் வந்து ஒரு கோடு போடுறேன்.
இது ஃபுல் சிலிண்டர், இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப தண்ணி ஊத்தினீங்கன்னா இதாக போயிடும். அதுக்காக தான் வந்து கையில நனைச்சு அந்த தண்ணி வந்து அப்படியே நான் வந்து தடவி விடுறேன். மூணுலையும் தடவியாச்சு பாருங்க. இப்போ மூணுலையும் வந்து நான் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன், பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த சிலிண்டர் எம்டியா இருக்கோ அது வந்து குயிக்கா அது வந்து அந்த கோடு மறைஞ்சிடும். எந்த சிலிண்டர் ஃபுல்லா இருக்கோ அந்த கோடு மறைகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். எந்த சிலிண்டர்ல பாதி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் வேகமா உங்களுக்கு காஞ்சிரும். கேஸ் இருக்க இடத்துல வந்து ஈரப்பதம் இருக்கும், அதுதான் அந்த கோடு போடுறது. கேஸ் எந்த இடத்துல எதுவரை இருக்குதோ அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கும். கேஸ் எவ்வளவு முடிஞ்சிருக்கோ அது வந்து குயிக்கா உங்களுக்கு காஞ்சிரும். நீங்க இந்த வீடியோ நான் வந்து பவுஸ் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன், நீ பாருங்க. பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு மூணு நாலு நிமிஷத்துலயே பாருங்க இதெல்லாம் காஞ்சிரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளது காலி சிலிண்டரு, நடுவில் உள்ளது ஃபுல்லு, அடுத்து உள்ளது வந்து ஆஃப் உள்ள சிலிண்டரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ள சிலிண்டர் பாருங்க, ஓரளவு முக்காவாசி காஞ்சிருச்சு, சென்டர் உள்ளது வரணும் ஒன்று காயமாக இருக்கு. அடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மேலே வரணும் காஞ்சிருச்சு, கீழே வரணும் காயலை. என்ன அதுனா கேஸ் வந்து கொஞ்சம் ஈரப்பதான் இல்லாத தெரிஞ்சதான், அது வாட்டர் மாதிரி ஒரு லிக்விட் இது தான் இருக்கணும். அது கேஸாக வந்து உள்ளே இருக்கு. அதனால வந்து கேஸ் இருக்கிற இடம் வந்து வேகமாக காயாது, கேஸ் இல்லாத இடம் வந்து ஈஸியாக காஞ்சிடும். இதான் மெத்தடு. இது மூலமாக நீங்கள் உங்களுடைய சிலிண்டர் இது எது வரைக்கும் கேஸ் இருக்குங்கிறது அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சிலிண்டர் வரவங்களுக்கும் காஞ்சிருச்சு, நடுவில் இருக்காங்க அப்படியே இருக்குது. இது பாருங்க, பாதி காஞ்சிருக்கு பாதி காயாமல் இருக்குது. அப்படின்னா இதில் பாதி வரைக்கும் கேஸ் இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சி வைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.